ஐஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th மேக்ஸ் சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.3 பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சம் என்ன 13 சம் தான். இந்த 13 சம் பாத்தீங்கன்னா சிமிலர் அப்படி 12th சம் தான். 12th சம் நம்ம என்ன பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா 13th சம் வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் தி இன்டர்செப்ட் மேட் பை தி ஃபாலோயிங் லைன்ஸ் ஆன் தி கோஆர்டினேட் ஆக்சஸ். கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டைலின் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, எக்ஸ் இன்டர்செப்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏன் சொல்லுவோம், எக்ஸ் இன்டர்செப்ட் என்ன சொல்லுவோம்னா அதாவது எக்ஸ் வெட்டு துண்டு ஏனும் ஒய் வெட்டு துண்டு, ஒய் வெட்டு துண்ட பின்னு சொல்லுவோம். இந்த ஏபி அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் லைனா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றும். எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கிய ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனை மாற்றும். மாத்திரி என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா ஏ அண்ட் பியோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப அதான் கண்டுபிடிக்க போறேன். எனக்கு கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3x மைனஸ் 2y மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. பாத்தீங்களா? எனக்கு இப்ப ஃபார்முலா பாருங்க, இந்த தேடி வெறும் எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் தான் இருக்கு, எந்த ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரும் இல்ல. சோ அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் ஈக்குவல் கான்ஸ்டன்ட் சொல்ற போறேன். இங்க இருக்கக்கூடிய மைனஸ் 6 கான்ஸ்டன்ட் போறப்ப எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா பிளஸ் 6 தான் மாறிடும். அப்ப 3x மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைக்குமா? ஓகே. இப்போ ஃபார்முலா அப்படி பாருங்களேன், எனக்கு அந்த தேடி இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 1 மட்டும் தான் இருக்கணும். ஆனா எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 6 இருக்கு இல்லையா. சோ இங்க என்ன நம்பர் இருக்கும் அதே நம்பரா நான் டிவைட் பண்ணிக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், இங்க வந்து எனக்கு 6 இருக்கு, ஈக்குவல் கான்ஸ்டன்ட் வந்து 6 இருக்கு. சோ இந்த டோட்டல் ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 6 டிவைட் பண்ணிக்க போறேன். அது டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 3x/6 மைனஸ் 2y/6 6/6 டோட்டல் ஈக்குவேஷன் ஒரு 6 டிவைட் பண்ணேன். இப்ப என்னால ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா பாருங்க, 3 டேபிள் கேன்சல் பண்ணலாம். இங்க 1 டைம், இங்க 2 டைம், இங்க 1 டைம், இங்க 3 டைம், இங்க 1 டைம், இங்க 1 டைம். அப்படி பிரிக்கும் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, எக்ஸ் டிவைட் பை 2 மைனஸ் ஒய் டிவைட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்பயே நம்ம ஃபார்முலா மெத்தடுக்கு மாத்திக்கணும் அப்படின்னா இன்னும் கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல பாருங்க இங்க மைனஸ் கிடைச்சிருக்க ஆன்சர்ல, ஆனா ஃபார்முலா எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா பிளஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த மைனஸ் நான் என்ன பிரிக்கலாம் அப்படின்னா பிளஸ் இன்டு மைனஸ் அப்படின்னு பிரிக்கலாம். பிளஸ் இன்டு மைனஸ் எனக்கு மைனஸ் அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. சோ இந்த பிளஸ் நான் மேலையும் மைனஸ் கீழே போட்டுக்க போறேன். ஏன்னா எனக்கு அப்படி பிளஸ் தான் இருக்கணும், அதனால நானும் ஆல்டர் பண்ணிக்க போறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, எக்ஸ் பை 2 பிளஸ் மேல போட்டுக்கிறேன், ஒய் டோர் பை மைனஸ் கீழே போட்டுக்கிறேன், மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். இப்ப பாருங்க எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஃபார்மட்ல பிரிச்சேன். இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட், எக்ஸ் இன்டர்செப்ட் நம்ம என்ன சொன்னா ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஏ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2. ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கோ அப்படி எடுத்து எழுதிக்க வேண்டியதான். அடுத்து ஒய் வெட்டு துண்டு, ஒய் வெட்டு துண்டு பி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பிக்கு நேரம் எனக்கு என்ன இருக்கோ அதை எந்த எடுத்து எழுதிக்க வேண்டியதான், மைனஸ் 3. இதுதான் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வெட்டு துண்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுலயே செகண்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, 4x plus 3y plus 12 is equal to 0 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்து அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா find the intercepts made by the following line on the coordinate axis. On the coordinate axis la irukkuya intercepts vandha enna va irukum, adha a and b oda value enna va irukum appdi kekkanga. First time paatha mariya na first nam enna pannum kuduthirukku question x by a plus y by b is equal to 1 abingra format ku maathanum illaya. So adukkaga na enna panna pora appo na kuduthirukku kudi question la equal constant constant vandha edho onnu varanum illaya. So inga irukku plus 12 answer anuchidra poran, ena x y mottum enak indha pakkam irukum, constant number edhuvume irukkudadu. அதனால இந்த பிளஸ் கான்ஸ்டன்ட் நான் ஈக்குவல் கான்ஸ்டன்ட் அமைச்சு போறேன். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, 4x பிளஸ் 3y பிளஸ் 12 அமைச்சு போறப்ப எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா மைனஸ் 12 மாறிடும். ஓகேங்களா? பிளஸ் 12 அமைச்சு வரப்போ மைனஸ் 12 மாறிடும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் எனக்கு ஃபார்முலா படி இடத்துல என்ன இருக்கு பாருங்க, வெறும் 1 மட்டும் தான் இருக்கு, ஆனா இங்க மைனஸ் 12 இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன், இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரால் நான் டிவைட் பண்ணிக்க போறேன். இங்க வந்து எனக்கு மைனஸ் 12 இருக்கா, அப்ப டிவைடட் பை மைனஸ் 12. சைன் முதல் கொண்டு நம்ம மாத்தவே கூடாது, என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்க போறோம். அப்போ 4x டிவைட் பை மைனஸ் 12 பிளஸ் 3y டிவைட் பை மைனஸ் 12 அண்ட் மைனஸ் 12 டிவைட் பை மைனஸ் 12 பாருங்க, என்ன டேர்ம் இருக்கோ அதே டேர்ம் நான் டிவைட் பண்ணேன். ஸோ மைனஸ் மைனஸ் அண்ட் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க 4 டேபிள் கேன்சல் பண்ணி 1 டைம், 3 டைம், 3 டேபிள் கேன்சல் பண்ணா 1 டைம், 4 டைம், 12 டேபிள் கேன்சல் பண்ணா 1 டைம், 1 டைம். அப்போ ஃபைனலா எனக்கு கண்டிஷன் வந்து என்ன கிடைக்கும் பாருங்க, x டிவைட் பை
இங்க ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் த்ரீ பிளஸ் ஒய் டிவைட் பை மைனஸ் போர் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த கண்டிஷன் வந்து எனக்கு எந்த ஃபார்மேட் பேஸ் பண்ணி இருக்கு பாருங்க, எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் எக்ஸ் மற்றும் ஒய் வெட்டு துண்டுகள் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இன்டர்செப்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப ஃபார்முலா பாருங்க, இந்த இடத்துல எனக்கு ஏ இருக்கு, ஏ இருக்க வேண்டிய இடத்துல இப்ப நான் கண்டுபிடிச்ச கண்டிஷன் எனக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா மைனஸ் த்ரீ இருக்கு. அப்ப ஏட வேல்யூ என்ன இருக்கும் மைனஸ் த்ரீயா இருக்கும். அது மாதிரி ஒய் இன்டர்செப்ட் ஒய் வெட்டு துண்டு அதனால பி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஃபார்முலா பி இருக்க வேண்டிய இடத்துல நான் இப்ப கண்டுபிடிச்ச கண்டிஷன் என்ன இருக்கு பாருங்க மைனஸ் போர் அப்படின்னு இருக்கு. அப்ப பியோட வேல்யூ என்ன இருக்கும்னா மைனஸ் போரா இருக்கும். சரிங்களா?